Hello guys, welcome back. With same costume, with same partner. Costume, so part 2. அன்லே மும்பை வந்து பிச்சைடுங்க. நேத்து நீங்க பார்த்த vlogல வந்து நாங்க இந்த கடையில சாப்பிட்டு இருந்தோம். இப்போ நாங்க இங்க இருந்து கிளம்பி ரோகிணி தியேட்டர் போயிட்டு ஐயோ படம் பேர் என்னதுடா? மாவீரனா. மாவீரன் இதான். மாவீரன். நீ மறந்துட்டியா? மாவீரன் வந்து நைட் ஷோ கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ வந்து யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா நான் அரவிந்த் அமல் பார்ட்னர் அப்புறம் தீபன் நாங்கள் எல்லோரும் தான் வந்து இப்போது டி நகரில் சாப்பிட்டு இங்கேருந்து மாவீரன் மூவி பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. ஆ கேளு. நம்ம லவ் பண்ணும்போது இவ்வளோ கேவலமாக போகிறோம், கல்யாணம் ஆச்சுன்னு எப்படி போகிறோம்? அவள் அப்படி தான் வந்து பேசுவாள்லாம் கண்டுக்காதீங்க. ஆக்சுவலாக இருங்க, 11:30 ஆகுது டைமு. 11:30 மீன்ஸ் 11:15 கிட்டத்தட்ட. போலாமா? ஓகே டைம் ஆகுது, நாங்க ஸ்ட்ரைட்டா ரோஹிணி தியேட்டர் போயிட்டு கண்டினியூ பண்றோம். ஐயோ அண்ணத்த அண்ணத்த வங்கக்கார, நீ ஏ சிஎம்ல இருந்து உன்னை வந்து நான் எடுக்க போறேன், நீ வீடியோவே எடுக்க முடியும். ஏய் அந்த படம் பேனர் இன்னும் இருக்குது பாடுறா இங்க ஆரியாது. அறிந்திய உனக்கு எப்படா இந்த மாதிரிலாம் பேனர் அடிப்பாங்க? நீ நீ வந்து பணக்கார நைட்டு படம் அடி, நான் தான் அதில் ஹீரோ. ஏய் உனக்கு தான் கல்யாணம் தப்போ வீட்லேயே அடிச்சிட்டாங்களே பேனர். ஐஸ்வர்யா நீங்கள் பெப்சி ஓரமாக குடிங்க ப்ளீஸ். நீ மாஸ்க் போட்டால் நாங்கள் உன்னை காட்ட மாட்டோமா? நேற்று சாப்பிடும்போது ரெண்டாவது ரவுண்டு வாங்கினது வேஸ்ட் பண்ணிட்டேன். இது நான் நேற்று வ்ளாகில் சொல்ல என்னது இது முட்டை தோசை அப்புறம் கொத்து பரோட்டா வாங்கினா ரெண்டுமே பாதி வேஸ்ட்டா அப்படியே. ஆமாண்டா சரணப்பா சரக்கு அடிக்கிற கிளாஸ் தானே அது. என்ன காஃபி போட்டிங்களா? சில்லற இருந்தா கூட ஏ நானும் காட்டுவேன். சிஎம் டயர்ட்லாம் ஆக மாட்டார் இவ்வளோ சீக்கிரம். இன்னைக்கு வேலையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நல்லா டயர்ட் ஆகிட்டார். அண்ணாத்த அண்ணாத்த வந்து பாட்டு தெரியாது, எல்லாம் பாடியிருப்பேன். எங்கடா அமல்? ஓ ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. உன்னை உள்ளே உட்கார வச்சுட்டு நான் வெளியே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே இந்த தியேட்டரில் லியோ படம் பார்க்கணும், அதுதான் என் ஆசை. பார்ட்னர் இந்த தியேட்டரில் லியோ படம் பார்க்கணும். மாவீரன் அதான் அதான் வரல இல்ல வரல மாவீரன் மாவீரன் படத்துக்கு வந்த தீபன் என்ற வீரன் காலையில் வேலைக்கு சென்றதால் உறங்கிவிட்டார். பார்ட்னரும் உறங்கிவிட்டார். ஆனால் அனல் உறங்கவே இல்லை, படம் பார்த்து கொண்டே இருந்தான். போன படத்தில் விட்டாரு, பரவாயில்ல இந்த படத்தில் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்மையாக இருந்தது. அடிமை ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததா? எதா குறை சொல்லுவிய முத்து? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் என்னாயிருந்தான். தீபன் ப்ரோ, தீபன் ப்ரோ கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா படம் எப்படி இருந்தது? ஐஸ்வர்யா நீ காஃபி வாங்கிட்டு குல்ஃபிலாம் வாங்குற அமலுக்கா? ஏ அதுக்கு அவன் குல்ஃபி சாப்பிடுவானா? ஏ எனக்கு என்னடி தெரியும், இவங்க நிறைய சாப்பிட்றாங்க. போன மழையில் ஐஷுக்கு ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் எல்லோரும் அங்கே பாருங்க, அவளை பார்த்ததும் ஓடி வந்துட்டாங்க. அவ்வளோதான் இல்லை, இதுதான்ப்பா சொல்லுவாங்க ஒரு வாட்டி பாசம் காட்டிட்டா மறக்கவே மாட்டாங்கன்னு. சாப்பிடுங்கடா இதை பிடி. சண்டைக்கு வரும். ஏய் நாலாம் மேலே பாத்ரூம் போகிறான். அவனுக்கு கோபம் வருது இவங்க தனியாக சாப்பிட்றது. அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு இதே போரூர் டோல்கிட்ட இருக்கிற டீ கடையில் தான் மழையில் வந்து நின்று டீ குடித்தேன். அன்னைக்கு டீ குடிச்ச மாட்டேன் நம்ம இங்கே வந்து
ஆமா சும்மா வந்துட்டு போனோம். எனக்கு மாவீரன் மூவி பிடிச்சிருக்குதுங்க. ஏன் ஒரு சில பேர்லாம் பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தேன், ஃபஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபும் வந்து நல்லா தான் இருக்குது. நான் ரிவ்யூலாம் பார்க்கல, அப்படியே மொட்டையாக வந்து படத்தில் உக்காந்தேன். ரிவ்யூ பார்த்து ஒருத்தவங்க செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்தெல்லாம் உட்காந்து பார்த்தோன்னு வைங்க, நம்மளுக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காதுன்ற மைண்டில் தான் பார்க்க போனோம். நல்லா இருக்கும். அவங்க அவன் அங்கே தான் இருக்கானா இன்னும்? அவன் அன்றைக்கி நிறைய முடி வச்சுருந்தான். அவன்லாம் யோசிக்காதீங்க. இங்கே இங்கே இன்னொரு நாய் ஒன்று இருக்கு, நாய்க்குட்டி ஒன்று இருக்குது, அதுக்கு முடி இருக்கும் நிறைய. அவன் பாரு, இவன் தாங்க டீசெண்டாக தனியாக வந்தான், நல்லா சாப்பிட்டான். அதான் செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கல, தேட்டர்லேயே வந்து இந்த படத்துக்காடாக வந்தோம் அப்படிலாம் காட்டினாங்க. அப்படிலாம் இல்லை, வந்து பார்க்கலாங்க இந்த படத்தெல்லாம். யோகி பாபு காமெடிலாம் வந்து நல்லா இருந்தது, சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. அந்த மேலே பார்க்குற அந்த சீன் தான் செம்ம. என்னடா தீப்புனு ஐஷு இங்கே பேர் ஐஷு மே, எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. ஒரு கிராக்கி விட்டாங்க அவன், அவனுங்களை காலை வச்சிருவா. ஆ அதெல்லாம் அதெல்லாம் ஒரு கண்டென்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது படம். பார்க்கலாம். பாகு தூங்கிச்சுங்க, பார்ட்னர் தூங்கிச்சு, தொங்கிச்சு பார்ட்னரு. பார்ட்னருக்கும் டயர்டு, தீபனுக்கும் டயர்டு. நான் ரொம்பலாம் தூங்கல, நான் லைட்டாக தான் தூங்கினேன். நீ தூங்க முடிஞ்சாதான் இருந்தியே. ஆனால் லைட்டாக தான் பார்க்கும் போதெல்லாம் வந்து ரெண்டு வாட்டி தான் தூங்கினேன். அதுவும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் தான். ஃபஸ்ட் ஹாப்பில் மட்டும் தான் தூங்கினா, செகண்ட் ஹாப்பில் தூங்க வேண்டாம். செகண்ட் ஹாப்பில் எழுப்பிட ஆனால் படவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எழுப்பாம உட்காந்துருக்கேன். இதுலயே தெரில நீ தூங்கிட்டேன்னு. நான் தான் உன் பக்கத்துலயே இல்லையா ஸ்டார்ட் ஆகும் போது, நான் எப்படி ஒன்னு எழுப்புவேன்? நீ வந்து உட்காந்துட்ட, அதுக்கப்புறம் தான் நான் பாக்குறேன்னு கிளம்புறோம். ஐஸ்வர்யா பாட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பை பை சொல்றே, நம்ம போக போறோம். ஏய் ஐஸ்வர்யா ஹாய், அடிவோ இச்சுடு. சோ பார்ட்னர் வீட்டாண்ட வந்துட்டோம். சோ பார்ட்னர் பை. படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பார்ட்னர்? ஆ சரி பார்ந்தது இல்ல எல்லாம் அப்படியா? சோ ஓகே गाइस, இப்போ டைம் வந்து பாத்தீங்கனா டைம் சொல்லலாமா? 4:20 ஆயிடுச்சு, அதாவது ஏஎம். அதாவது சாட்டர்டேவே ஆரம்பிச்சிருச்சு. சாட்டர்டே தான் இன்னைக்கு, சாட்டர்டேவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆ எனக்கே வந்து கண் எரியுதுங்க. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, பிளாக் வந்து ஒரு 2 நாள் வந்து தொடர்ந்து கரெக்ட் டைமுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த மாதிரி நைட்டு வெளியே வரும்போது மட்டும்தான் அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா போனதும் நானே எடிட் பண்ணணும் நினச்சா கூட என்னை மீறி நான் தூங்கிடுவேன். எங்க நேரத்தில் நான் உறங்கி கொண்டிருப்பேன். பை பார்ட்னர். இந்த வீடியோ அவங்க என்ன எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஆமா நாளைக்கு தான் பார்ப்பாங்க. சண்டேவா? சண்டே தான் விலாகே இல்லையே, நான் ஏன் இப்போ விலாக எடுத்தேன்? சரி விடுங்க, உங்களுக்கு சண்டே என்ன சொல்லுவாங்க? அது சண்டே ஏதோ அது மாதிரி சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே. ஏ படி பைத்தியம், அது இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே. ஆடி ஆஃபர் அப்படியா? சரி சொல்லு, பாய் சொல்லிட்டனா நாங்க போயிடுவோம். டயர்டா இருக்குது காய். தீபன் ஜி பாய் சொல்றங்க ஜி, சீக்கிரம் போலாமா? பாய்.